ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது நம்ம வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேரட்டும் கேப்சிகமே ஆட் பண்ணிக்கலாம். ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ராஸ்மெல் கண்டிப்பாக போனால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸில் அந்த ஸ்மெல் வந்து இருக்காது, இல்லைன்னா அந்த கேபேஜோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். இது நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸு தேவையான சால்ட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய போட்டுற வேண்டாம். ரைஸில் வந்து நான் ஏற்கனவே சால்ட் போட்டு தான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆனால் போதும். இதே இது கிட்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னா கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே அதை வேக வச்சுருங்க, இல்லைன்னா எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸு அதிலலாம் நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் நம்ம எக் ஆட் பண்ணுவோம், சிக்கன் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸில் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொண்டு வரணும்னா அதனால தான் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் பாஸ்மதி ரைஸ் வந்து சால்ட்டு அண்ட் ஆயில் வாட்டர் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். பாயில் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த ரைஸை வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுங்கள். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேண்டாம், இல்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த கடாயை தூக்கிட்டு நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த ரைஸ் உடையவும் செய்யாது. நம்ம நிறைய பண்ணுறப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கெலாம் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அப்போது இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கலர் கொடுக்கறதுக்காக சோயா சாஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வந்து வீட்டில் இருந்திருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் சைடில் அந்த ரோட்டு கடை அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இது வந்து நார்மல் ரைஸ்லேயும் நம்ம சாப்பிட்ற ரைஸ்லேயும் இதை செய்யலாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்லாம் தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.